ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, டெல்லியில் உள்ள சரோஜினி மார்க்கெட் அப்படின்ற ஒரு ஃபேமஸான இடத்த பற்றி தான் ஈஸியாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் ரீசெண்ட் டேஸில் டெல்லி போயிட்டு வந்தேன். ஸோ அப்போ வந்து சரோஜினி மார்க்கெட் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட். அங்கே வந்து என்னென்ன பொருள் கிடைக்கிது, ரெண்டாவது என்னென்ன வந்தெல்லாம் அங்கே சீப்பாக இருக்கும், எப்படி வாங்கலாம், அங்கே எப்படி ஏமாத்துறாங்க, ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து மெட்ரோவில் ஏறி சரோஜினி மார்க்கெட் போனேன். ஸோ போனோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்தவரை என்ன சொல்லலாம்னா, லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்புறம் குட்டி குழந்தைங்க அவங்களுக்கு வாங்குற மாதிரி தான் அது எல்லாமே இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அவங்க இந்த குர்தாஸ் சுடிதாஸ் அப்புறம் இந்த பேலஸோ அந்த மாதிரி உள்ள செட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ் லேடிஸ் வேர் மட்டும்தான் அங்கே வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. ஜென்ஸுக்கு பெருசாக அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு நீங்கள் மெயினாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருப்பாங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னா சொல்கிறேன், ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள்ட்ட நீங்கள் பேரம் பேசி வாங்கலாம். பிகாஸ் அவங்க நம்ம ஒரு பொருள் கேட்டோம்னாலே அந்த பொருளோட ஒர்த்து 200 தான் இருக்கும், அவங்க 500 தான் சொல்லுவாங்க. ப்ளஸ் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே 450-550,000 வாங்க. ஆனால் அங்கே உள்ள லோக்கல் பீப்புள் வந்து 250-150 பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் இருக்கும், கொஞ்சம் அழகாக இருக்கும். அண்ட் தென் அங்கே உள்ள அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதாவது காபி பீஸ் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குல்ல, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மேக்கப் கிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அந்த பேங்கிள்ஸ் அப்புறம் அந்த இயரிங்ஸு நெக்லஸஸ்ஸு அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே சீப் தான். மெயினாக நம்ம தமிழ்நாடோ இல்லை வேறோ யாரோ ஹிந்தி தெரியாமல் அங்கே போனோம் அப்படின்னா, ஸோ ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போர்டு இருக்கும், சேல் 100, சேல் 200. அதை வந்து நம்ம பார்த்து குவாலிட்டியில் டேமேஜ் இல்லை இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இனவர்ஸ் அண்ட் அந்த இயரிங்ஸு பேங்கிள்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்ட் தான். ஸோ 100 ருபீஸ்னு நினைக்கிற பேங்கிள்ஸ்லாம் எல்லாமே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ பேங்கிள்ஸ் இயரிங்ஸ்லாம் ஒர்த்து. நீங்கள் கடையில் இந்த மாதிரி வச்சு விற்கிறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இன்னும் நீங்கள் ஃபிக்ஸ்டுன்னு போடல அப்படின்னா நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஸோ டிஷர்ட்லாம் பிராண்டட்னு வாங்க, போய் கேட்டோம்னா 500 ஸோ அதெல்லாம் வந்து நம்ம 100-150 அந்த மாதிரி சொல்லி பேரம் பேசி வாங்கலாம். அண்ட் தென் நம்ம நடந்து போகும்போது அந்த மாதிரி பேக்ஸு, அண்ட் தென் வந்து ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கோம், ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உங்கள்கிட்ட கிட்ட வந்து அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க, அது எல்லாமே காப்பி பீஸ் தான். அண்ட் இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் டைட்டான் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து 2500 ஒர்த் இருக்கும், அந்த கையில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ 2500 ஒர்த் இருக்கும், நான் வந்து ஒரு 500 தரேன், இல்லை 20,000 மொபைல் இருக்குது அது வந்து நான் ஒரு 5000 தரேன். ஸோ அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக ஏமாற்ற வேலை தான், அதில் உள்ள எதுவும் எல்லாமே காப்பி பீஸ் தான், ஒரிஜினல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு பேங்கிள்ஸு அந்த ஆர்டிஃபிஷியல் வந்து மேக்கப் கிட்ஸு எல்லாமே இருந்துச்சு. அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்குகிற ஐடியா இல்லை, ஒருத்தர் ஃபஸ்ட்டு கேட்டார் இந்த பேக் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு, இல்லை எனக்கு வேணாம் நீட் இல்லை அப்படின்னு. நான் ஆக்சுவலாக சும்மா பார்த்துட்டு இருந்தேன் வீடியோக்காக, அப்போ பார்த்தப்போ இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னேன். ஃபஸ்ட்டு சரி எவ்வளோ அப்படின்னு கேட்டேன், 300 அப்படின்னாரு. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினேன். அவர் குறைச்சி 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 80 வரையும் வந்துட்டார். ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேரம் பேசுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணி வாங்குறோமோ இங்கே வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா அங்கே மெயினாக அந்த சேல் 100 போட்டிருந்தேன், ஸ்வெட்டர்ஸு அப்புறம் வந்து பேலஸோ செட்ஸு 200 அப்படின்லாம் போட்டிருந்தாங்க ஃபிக்ஸ்டாகவே. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கினேன். இது மெயினாக கேர்ள்ஸ் இந்த மாடர்னாக ட்ரெஸ் எடுக்கணும்னு விரும்புகிறவங்க எல்லாருமே வாங்கலாம், ஜென்ஸுக்கு ரொம்ப ரேர் தான். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் ஃபுல்லாக லேடிஸ் தான். வந்தீங்கன்னா லேடிஸ்க்கு என்ன தேவைனாலும் இங்கே வந்து, அதாவது லோக்கல் வேர்ஸ்லேருந்து பார்ட்டி வேர்ஸ் வரையும் ஃபுல்லாக, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மல் வேர்ஸ்லேருந்து பார்ட்டி வேர்ஸ் வரையும் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செப்பல்ஸு ஷூஸு ரெடிமேட்ஸு கேஷுவல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அண்ட் தென் பார்ட்டிக்கு போட வேண்டிய அந்த ஆர்டிஃபிஷியல் ஆர்னமெண்ட்ஸு எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஏரியா, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அரவுண்ட் ஒரு 1/2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் சுற்றி வந்த ஏரியா இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட் இருக்கும், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஹேண்ட்பேக்ஸு செப்பல்ஸு ஷூஸு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது ஒரு ஓரத்தில் மட்டும் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னா அந்த இடத்துல போய் சாப்பிட்டுக்கலாம். அங்கே வந்து இட்லி தோசையும் இருந்துச்சு, இந்த பாவ பஜ்ஜி அந்த சைடு, அந்த நார்த் இந்தியன் ஃபுட்ஸும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அது ஃபுல்லாக
வேஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஒரே ஒரு 4-5 தெரு இருக்கும், ஒரே ஸ்ட்ரீட்டாக இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அவங்க இந்த மாதிரி ரோட் சைடில் போட்டு கடை வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து டேமேஜ் பீஸஸும் இருக்கும், நல்ல பீஸும் இருக்கும், நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போர்டு இல்லாத ஏரியாஸில் எல்லாமே நம்ம வந்து என்னென்னா பார்கின் பண்ணோம். ஸோ நம்ம பார்கின் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம வந்து கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், ஆக்சுவலாக இங்கே வந்து காலைல 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் நான் போன அன்னைக்கு கொஞ்சம் மழை. ஸோ 11 மணிக்கு கொஞ்சம் கூட்டம் வர மாதிரி இருந்துச்சு, பட் என்னடா இன்றைக்கி மழை வருது கூட்டம் இருக்காதோன்னு நினச்சேன். பட் 2 மணிக்கெலாம் உள்ளே நிற்கவே இடம் அந்தளவுக்கு இடம் இல்லை, அந்தளவுக்கு பயங்கர கூட்டமாகிடுச்சு. நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸும் இருக்குது, பட் நம்ம அதை செலக்ட் பண்ணி பார்த்து கரெக்டாக அந்த ஊர் லோக்கல் உள்ளவங்க போனவங்க கூப்பிட்டு போனோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அவங்க இது இங்கே நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசி வாங்கி தருவாங்க. மித்தபடி எல்லாமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே உஷாராக இருக்குமோ அவ்வளோக்குள்ள நம்ம ஏமாற மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படியே இந்த செல் ஐஃபோன் மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்காங்க. யாராவது புது ஆள் வந்தால் அப்படியே சைலண்ட்டாக அவங்க காட்டுறதே வந்து வித்தியாசமாக இருக்கும், இங்கே பாருங்க 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 அப்படின்னு காட்டுவாங்க. பட் அதெல்லாம் நம்பாமல் அமைதியாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போய் பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணலாம். பட் சில பேர் அதை ஏமாந்து ஓரமாக போய் வாங்கி அதுவே இருக்கும் 300-500 தான் இருக்கும், அது 5000-4000 கேட்டு ஏமாந்துட்டு போயிடுறாங்க. ஸோ நான் ட்ரெயினில் வரும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் இது, அந்த நான் நேராகவே பார்த்தப்ப தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் இந்த இடத்துல ஏமாத்துற விஷயம், இந்த கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா கையில். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க, அண்ட் தென் உங்கள் பிலாங்கிங்ஸையும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அண்ட் குழந்தைங்க கேர்ள்ஸ் அவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸ்ஸு, அது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்மல் பார்ட்டி வியர்ஸ் எல்லாமே வந்து சீப்பாக இருக்கும். இங்கேயே ஆல்ட்ரு பண்ணி தருவாங்க, இங்கேயே எல்லாம் பண்ணி தருவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மார்க்கெட் வந்து என்னை பொறுத்தவரையும் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு வந்து ஃபுல்லாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சாரீஸு அண்ட் தென் ஃபேஷன் ரேட் அமௌண்ட் போட்டாங்கன்னா அதுலேருந்து மாறமாட்டாங்க. அப்படி ரேட்டு போடாமல் அதை வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணி வாங்குவீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் மை சேனல், ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.